வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய ஈவெண்ட் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தீபாவளி வரப்போகுது, ஓகேங்களா? அந்த தீபாவளிக்கு நம்மளுக்கு இந்த வாட்டின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பாஸ் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஈவெண்ட் வரப்போகுது. அந்த ஈவெண்ட்டில் இந்த வாட்டி என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மேட்டர்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ எல்லாம் கொடுக்குறீங்க, ஓகே ரெடி மக்களே. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோக்கோ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்துருக்குது. அடப்பாவி, மாதம் மாதம் வந்துச்சு, வருஷம் வருஷம் வந்துச்சு, வாரத்துக்கு வாரத்து ஒன்று விட்டுக்கிறானுங்களே, சரி ஓகே ரைட் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த அனிமேஷன் அமௌண்ட் இருக்குது. அடப்பாவி, இது எவன்டா அவன்கிட்ட கேட்டான் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டே அனிமேஷன் அமௌண்ட் தான் இருக்குது, மிச்சதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே ரைட் அப்படின்ட்டு சரி, நம்ம வந்தது ஒரு ஸ்பின் சுற்றுறதுக்கு, ஆனால் ஏதோ லக்கில் கிடச்சா சந்தோஷம் தானே அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னிக்குட்டி கொடுத்துருந்தானுங்க ஸ்கின்னு, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னை சூஸ் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போயிட்டேன். ஓகே ரைட் அப்படின்ட்டு நம்ம வந்தது ஒரே ஒரு ஸ்பின் சுற்றுறதுக்கு தான் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஸ்பின் சுற்றுனேன். என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சது தானே, ஃபஸ்ட்லேருந்து வரும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அப்படின்லாம் வராது, எல்லாமே உழிஞ்சு ஒட்டி தான் அந்த ரேர் ஐட்டமே எனக்கு உழுவும். அது எதுக்கு நம்ம சுற்றிக்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் வெளியே ஓடி போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா தீபாவளி ஈவெண்ட்டை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் வந்துருக்குது டாப் அப் ஈவெண்ட்டில். அந்த எமௌண்ட்டை பார்த்தா ப்ரீபேரே பார்த்தீங்கன்னா எந்த நிலைமைக்கு போயிட்டுருக்குன்னு எனக்கே புரியல, ஏன்னா அவ்வளோ காமெடியாக விட்டுட்டு இருக்கானுங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம காமெடிக்கு காமெடி எமௌண்ட் நல்லா தான் இருக்குது. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஈவெண்ட்டில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறோன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்தலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு தீபாவளி பாஸ் அப்படின்ற ஈவெண்ட் வருமா வராதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கொடுக்க போகிற டோக்கன்ஸு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புஸ்வானம் இருக்குது, புஸ்வானமாக ராக்கெட்டு அப்புறம் டுமால் வெட்டிக்கிற ஏதோ பட்டாசு ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம எமௌண்ட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் எந்த எமௌண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் இந்த எல்லா எமௌண்ட்டும் நம்மளுக்கு தீபாவளிக்கு வராது, நம்மளுக்கு வர போகிற தீபாவளி எமௌண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நெஞ்சில் ஏதோ வச்சுட்டு இருக்க மாதிரியும், அப்புறமேட்டு வந்து இந்த திருப்பி ஏதோ நெஞ்சில் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரியும் ஒரு எமௌண்ட் இருக்குது, அது நம்மளுக்கு தீபாவளி வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை, பட் இந்த வாட்டி தீபாவளி நான் உங்களுக்கு பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி எமௌண்ட்டோட நிறுத்தாமல் குளுவாளி கிளிவாளி இன்னொன்னுமோ விஷயம்லாம் நம்மளுக்கு தீபாவளி கொண்டு வர போகிறான். ஸோ இந்த வாட்டி தீபாவளி சும்மா மஸ்தி தான் மஸ்தி, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏரோப்ளைன் கூட பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்டைலில் மாற்றிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தீபாவளி லுக்கில் தான் இருக்க போகுது இந்த வாட்டி நம்மளுக்கு. ஏன்னா தீபாவளி ஈவெண்ட்லாம் உடனே ஃப்ரீ ஃபயர் இருக்கக்கூடாது, அடித்து கூட விட்டுருணும். அதனால தான் பயப்பில் இவ்வளோ விட்டுருக்காங்க நம்மளுக்கு தீபாவளிக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மெயினாக ரிவார்ட்ஸ் என்னென்ன கொடுக்க போகிறோன்னா ஃப்ரீ மேஜிக்கு, ஃப்ரீ அமௌண்ட், பெட் ஸ்கின், கன் ஸ்கின், பர்மனன்ட் சூஸ் 1 of 4 அப்படின்ற 4 நம்மளுக்கு தீபாவளிக்கு மெயின் ஈவெண்ட்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவு கன்ஃபார்ம்னு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேத்துக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆக்டிவ் பாஸ் வருமா, சி தீபாவளி பாஸ் வருமா அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இதில் ஜெஸ்ட்டு 99 டைமண்டை கட்டினாலே போதும், உங்களுக்கே தெரியும் எத்தனை ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம், பெர்மனெண்ட் எத்தனை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து வச்சு செஞ்சிடலாம் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் இது ரொம்ப பயங்கரமான ஒரு ஈவெண்ட் தான் நம்ம எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக இது வருமா வராதா அப்படின்றது தான் நம்ம தீபாவளி ஈவெண்ட் வந்தாலே கண்டிப்பாக கேட்பீங்க, இது கண்டிப்பாக வருமா வராதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தீபாவளி ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம காமிச்ச மாதிரி எல்லாமே வந்துடும். இப்போ நான் காமிச்ச எமோட்டு, நீ காமிச்ச டோக்கனு, நான் காமிச்ச கபு எல்லாமே, ஓகேங்களா? ஓகேவா, எல்லாமே வந்துடும். பட் இந்த எலைட் பாஸ் டி என்னது, இது பேர் என்னது, இந்த தீபாவளி பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து வருமா வராது அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆகலை. எப்பயுமே அது 100% கன்ஃபார்ம் ஆகாது, டக்குன்னு விடுவான் டக்குன்னு. அப்படி எப்படி சொல்கிறது, நாளைக்கு தீபாவளி பாஸ் வருதுன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, பட் டக்குன்னு விட்டுருவான். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வர ஈவெண்ட்லாம் இருந்தது, அதனால் நம்ம 100% சொல்ல முடியாது. மேபி வாய்ப்புகள் இருக்கலாம், இந்த வாட்டி விடுவானா என்னன்னு தெரியவில்லை, 50% வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பை.